ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் நூடுல்ஸ் வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம். கெஸ்ட் யாராச்சும் வீட்டுக்கு வரப்போ அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி ஸ்நாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் ஸ்டைலாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்குள்ளே வந்து நம்ம முட்டை மசாலாலாம் மறைச்சி வைக்க போகிறோம், அதனால டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 வெங்காயம், அதை வந்து கொஞ்சம் நீள நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் 2 பல் பூண்டு, அதை வந்து லைட்டாக இடித்து வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம அப்படி சேர்த்துடலாம். அப்படிலாம் ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதும் இதில் வந்து நம்ம மசாலா சேர்க்கணும். மசாலாக்கு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள். நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், 1/4லேருந்து 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 மீடியம் சைஸ்டு தக்காளி இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே இருக்கிற விதைகளை எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்க்குறப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு, அந்த கிரேவி மாதிரி எதுவும் இல்லை, கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரணும். இப்போ இதில் கொஞ்சம் நறுக்கின மல்லியலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். அடுத்தது நம்ம வந்து நூடுல்ஸை வேக வைக்கணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த நூடுல்ஸை வேணாலும் நம்ம இதை செய்யலாம். ஆனால் ஹக்கா நூடுல்ஸை செய்யும்போது இன்னும் கொஞ்சம் கூட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும், அது வந்து கொஞ்சம் கூட திக்காக இருக்கிறதுனால டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா எந்த நூடுல்ஸை வேணாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நான் வந்து 150 கிராம் நூடுல்ஸ் வச்சுருக்கேன், அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க, லைட்டாக அது நல்லா சாஃப்ட் ஆனாலே போதும். அதே மாதிரி தான் வேறு நூடுல்ஸை நம்ம பண்ணும்போதும் குழஞ்சிடக்கூடாது, அப்படியே 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் போல் நம்ம வச்சா போதும். இப்போ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்ததும் இதை வந்து நம்ம வடிகட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி வடிகட்டினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் போல் மிளகு, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோளமாவு சேர்த்துட்டு ரொம்ப போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா உடஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து சுற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் லைட்டாக இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே அழகாக உதிரி உதிரியாக வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம நீளமாக எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம வந்து ஓவராக மிக்ஸ் பண்ணிட்டோன்னா தான் உடையும், இது வந்து நம்ம உடைக்கலை, அதனால் வந்து நீளமாக தான் இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை வந்து நான் 6 பிரிச்சிருக்கேன் இன்றைக்கி. அதிலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம நடுவில் அப்படி இல்லைனா ஓரத்துலேருந்து கூட ஆரம்பிக்கலாம். அப்புறமா 1/4 முட்டை எடுத்திருக்கேன், 1 முட்டையை 4 கட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து 1/2 முட்டை கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு முட்டையை வந்து சிக்கலில் மாட்டிடணும். நம்ம முட்டையை நல்லா சிக்க வச்சாச்சு. இந்த மாதிரி சும்மா ரஃப்பாக சுற்றினா போதும், ரொம்ப அப்படி டைட்டாக இருக்கணும் அவசியம் இல்லை, இந்த மாதிரி ரஃப்பாக நம்ம சுற்றினா போதும். அதே மாதிரி ஓரத்துலேருந்து இல்லைனா நடுவுலேருந்து எப்படி வேணாலும் நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். வச்சுட்டு சும்மா அந்த ஒரு லேயர் வந்து நம்ம சுற்றி கவர் பண்ணணும், அவ்வளோதான். இனி இதை வந்து லைட்டாக பேன் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப எண்ணெய் சேர்த்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணிட தேவையில்லை, ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும். நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அப்படியே இதை வந்து ஒன்று ஒன்றா வச்சிட்டோன்னா அழகாக ரோஸ்ட் ஆகி வந்துடும். இதை சேர்த்ததுமே நம்ம திருப்பிடக்கூடாது, 1-2 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம திருப்பலாம். மீடியம் ஹீட்டில் வச்சா போதும், அதிகமான சூழல் இருக்க வேண்டாம். இப்போ பார்க்குறப்போ கொஞ்சம் கீழே வந்து செட் ஆகியிருக்கு, இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டால் போதும். லைட்டாக நம்ம திருப்பி போட்டுட்டு ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை, மொத்தத்தில் 1-5 நிமிஷம் போல் வச்சா போதும். ஏன்னா இது வந்து ஓவராக கிறிஸ்பி ஆகிடுச்சுனாலும் நம்மளால் வந்து சாப்பிட முடியாது, அதனால் வெளியே வந்து லைட்டாக ஒரு கிறிஸ்பி லேயர் இருக்கணும், உள்ளே வந்து நூடுல் சாஃப்டாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்க்குறப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் வெளியே வந்து நல்ல ஒரு கிறிஸ்பி லேயர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இதை வந்து நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் கூட பார்வையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மேலே கொஞ்சம் கெச்சப் வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா கொஞ்சம் நறுக்கணும் மல்லியலை. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப ஓவராக நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டாலும் நல்லா இருக்காது, நம்ம வந்து சாப்பிடும்போது சின்ன ஒரு கிரன்ச்சோடு இருக்கணும். டடா, நம்மளோட சூப்பரான நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு நல்ல நேம் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வெளியே வந்து அந்த நூடுல்ஸ் வந்து லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து மசாலா முட்டையெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு.
நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.